அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மாறாத ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுங்க. அண்ணங்கிட்ட அல்பத்தனம் நான் அந்த காலத்துல இருந்து இருக்கல. ஆனா நட்பு நட்பு. ஸோ கேன் யூ டிஸ்கிரைப்? எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து இந்த இந்த மாதிரி டைம் இல்லை, நம்ம வந்து ஃபோன்லாம் பேச முடியல அப்படின்னும் போது சில பேர்லாம் வந்து ஏய் ஓவரா சீன் போடுறான், நான் சினிமாக்கு போயிட்டா ரொம்ப இதோ பண்றான் அப்படின்னு வந்து. கரெக்ட். என்னப்பா இந்த மாதிரி நான் வேலையில இருக்கும் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கே ஃபோன் பண்ணிருப்பேன், நான் ஷூட்டிங்ல இருக்கிறேன், என்னடா எப்ப பார்த்தாலும் ஷூட்டிங்ல இருக்கிறேன், ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆமாண்ணே. ஆனா நம்ம போன்ல பேசும்போது தான் அந்த மாதிரி பேசுவானே, ஆனா நேரில் போகும்போது தெரிய மச்சான் நீ வந்து என்ன மாதிரி அங்கே ஒர்க் இருக்க தெரியும், சும்மா ஃபோனில் அப்படி தான் கேட்போம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஃபோனோட முடிஞ்சிடும், நட்பு வந்து எப்பவுமே வந்து நேரில் அப்படி இருக்க மாட்டானுங்க, ஜாலியாக பேசி பழகுவாங்க. அதுக்காக எஸ் மணிமேகலை நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து முன்னாடியும் சரி இப்போ சரி கொஞ்சம் லைட்டாக பேக்கு ஈஸியாக ஏமாந்துடும், அண்ட் கொஞ்சம் சென்சிட்டிவ். இப்போ ஜென்ரலாக ஒரு ரெண்டு மணி நேரம் எங்கிட்ட க்ளோஸாக பேசிட்டாங்க அப்படின்னா திடீர்னு அடுத்த நாள் பேசினேன்னா நம்ம கேஷுவலாக விட்டு போயிடுவாங்கல்ல, ஜாலியாக போயிடுவாங்கல்ல. எனக்கு திடீர் நைட் 2 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்து அழுக வரும், அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான பீஸ். அப்போ வந்து நம்ம ஸ்கூலு க்ளோஸ் சர்க்கிள் குட்டியாக இருப்போம், அதனால பிரச்சனை இல்லை. பட் இப்போ நம்ம நிறைய பேர் தெரியும், பட் இப்போவும் நான் அதே மாதிரி தான். ஸோ அந்த ஒரு யாரோ டக்குன்னு ஏதாவது உங்களை வந்து ஸ்னப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது நல்லா பேசிட்டு இருக்கணும் திடீர்னு உங்ககிட்ட பேசலன்னா பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து அப்படின்னா எனக்கு வந்து அந்த மாதிரி அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் நீங்கள் எப்பயுமே சென்சிட்டிவாகவே இருந்துருக்கீங்க. எல்லா பொண்ணும் மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணு பச்சையா நடிப்பான் போய் சொல்லுவான். ஆக்சுவலா வந்து எப்படின்னா வந்து நானும் அவனும் வந்து ஒரு டைம்ல வந்து ஒருத்தனை லவ் பண்ணோம், ரெண்டு பேரும் ஒரே பொண்ணு ஒரே பொண்ணு லவ் பண்ணோம். சீரியஸா சீரியஸா என்னாச்சுன்னா ரெண்டு பேரும் தனித்தனி லவ் பண்ணோம். ஒரு டைம்ல தெரிஞ்சிச்சு கடைசியில் ரெண்டு பேருமே கிடைக்கல, ஏன்னா நான் லவ் பண்ணுறது அவன் விட்டா அவன் லவ் பண்ணுறது நான் விட்டேன். கடைசியில் பார்த்தா அபிஷேக்னு ஒருத்தன் கரெக்ட் பண்ணி ஜாலியா போயிட்டான். ஏன்னா இன்றைக்கி அதே மாதிரி தான் நடக்குது, அவனும் ஒரு இதை லவ் பண்ணுவான், லவ் பண்ணால் கடைசியில் சேரவே மாட்டோம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து மொரட்டு சிங்கிள் யூனியனில் ஒரு நம்பராகவே இருந்துட்டு வாழ்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. சரத் கூட அப்படி தான் சார் நிறைய லவ் பண்ணுவார், கடைசியில் அவங்க ஹஸ்பண்டே வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அம்மா கைஸ் அம்மா கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ். ஸோ இந்தியாஸ் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ வுட் லைக் டு தேங்க் யூ ஃபார் யுவர் லவ்லி ஸ்டோரிஸ் வாட் யூ ஷேர்ட். So, thank you so much guys. So, நீங்க வந்து உங்களோட கை எக்ஸ்சேஞ்ச் பிரசன்ட் சர்க்கார் வித் மீ ஜீவா பவர்ட் பை வசந்த் & கோ ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் பிரியதர்ஷினி மொபைல்ஸ். ஆஹா 100% தமிழ் என்டர்டெயின்மென்ட்.